வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக நம்ம சேனலில் மொக்க ஜோக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். கடுப்பாகி டென்ஷன் ஆகி லைக் பண்ணிடுங்க. சரி, மொக்க ஜோக்ஸில் ஃபஸ்ட்டில் போகலாம் வாங்க. எது கூட பரிச்சை எழுதாமல் கேள்வித்தாளை தள்ளி வச்சுட்டு உட்காந்துருக்குற. பரிச்சை எழுதும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே தள்ளி வச்சிருன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க சார். எதுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நூலகம் வச்சுருக்குறீங்க? சந்தேகம் வந்தா எடுத்து படிச்சு பாத்துக்கத்தான். எதுக்காக புலவரே பெண் குரல்ல பாடுறீங்க? அப்பத்தான் குரட்டை விடாம கேக்குறாரு நம்ம மன்னர். என்ன சமைச்சிருக்க? சாணி வரட்டி மாதிரி இருக்கு. கடவுளே கடவுளே, இந்த மனுஷன் இன்னும் என்னவெல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்துருக்கிறாரோ தெரியலையே. தலைவர் ஒரு நிதானத்துல இருக்க மாட்டேங்கிறாரு, எதை வச்சு சொல்றீங்க? அட, அவருக்கு பொன்னாட போத்தியதுமே சலூன் ஞாபகத்துல ஒட்டை வெட்டி விடுங்கன்னு சொல்றாராமா. தலைவர் ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டு பேர் வைக்கிறாராமே, போதையில இருக்கிறதுனால அவருக்கு குழந்தையெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதாமுங்க. தலைவர் என்ன ஜன்னல் கம்பியை தொட்டு காட்டி பேரனுக்கு ஒன்னு ரெண்டுன்னு சொல்லி கொடுக்கறாரு. கம்பி எண்ணிய பழகிட்டார்ல, அதனாலதாங்க. தலைவர் கவர்ச்சி அரசியல்ல ரொம்ப நாட்டமுடையவர்னு சொன்னீங்களே, ஆமா, அதுக்காக கட்சிக்கு கவர்ச்சி முன்னேற்ற கழகம்னா பேர் வைப்பீங்க? கண்ணாபரேஷனே பண்ணிக்கிற மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த தலைவர் இப்ப திடீர்னு கண்ணாபரேஷனுக்கு சம்மதிச்சிட்டாராமே. ஏன், கட்சியில புதுசா சேர்ந்த சினிமா நடிக மங்களா தெரியறாங்களாமா?